हाई फ्रेंड्स वेलकम टू द चैनल टीएनपीएससी डी इनके नाम पापो अब ग्रूप फोर क्वेश्चन पेपर वह पापो अम पाती सयस मटो पापो फिजिक्स केमिस्ट्री बायोलॉजी बॉटनी जुआलजी कोशन मैं वह पी पापो और नालंज क्वेश्चन पेपर अलंजी क्वेश्चन पेपर ये पाताे अड़ वर्ष वह क्वेश्चन पाती सदी वो रिपीटेड क्वेश्चनस इले अब पाती क्वेश्चन रिलेटेडा वह सो अंद टापिक्स मट ना एक्सप्लेन पड़ी अद क्लासा वो वीडियो इनमें पोस्ट पड़ा இப்போ வந்து क्वेश्चन என்ன வந்திருக்காத எப்படி ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா இதுல வந்து எக்ஸ்பிளனேஷனே கிடையாது வெறும் ஷார்ட்கட் மட்டும் தான் வந்தேனா ஆன்சர் போட்டு போயிட்டே இருங்க ஓகே ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் how many electrons are there in one coulomb charge ஓகேங்களா ஒரு coulomb charge ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படி நம்ம கேட்டாங்க one coulomb மின்னோட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படிን கேட்டா நீங்க ஆன்சர் என்ன பண்ணலாம் அப்படி ஆன்சர் என்ன பண்ணோம் அப்படி பார்த்தீனா 6.25 into 10^18 अब मेरी एलक्ट्रांस 6.25 × 10^18 एलक्ट्रांस ओके यापक अब पाती ओके कुलम से पाती उप मिगुदा सो अर अर सबिया सो अर सर कुल सो अना फर्स्ट स्टार्टिंग आरुद कंफर्म आई 1.26 and 1.2 आप्शन वो नेक्लेक्ट पड़े पाला ओके नेक्स्ट पाती वो एमें पाती ब्लस पड़वा सो अ कुमें ना से अब आरोप ब्लस पड़ा वो पदना प्लस और रे पद या वो ओके कंपा वो शार्ट वो मरकर 6.25 × 10^18 पदना और रे कूटी को पदनेट आके एलक्ट्रॉन्स नेक्स्ट पांग A bullet of mass 15 gram is horizontally fired with velocity of 100 m/s-1 from a pistol of mass 2 kg. Total momentum of the pistol and bullet before firing is equal to. அதாவது என்ன கேக்குறாங்கன்னா ஒரு துப்பாக்கில குண்டு வந்து 15 கிராம் இருக்குங்களா துப்பாக்கி வந்து 2 கிலோகிராம் இருக்குங்களா அது வந்து 100 m/s-1 வேகத்துல வந்து போகுதாம் ஓகேங்களா போகும்போது அது சுடுவதற்கு முன்னாடி ஓகேங்களா அந்த குண்டு சுடுவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதோட மொத்த உந்தம் என்ன டோட்டல் மொமெண்டம் என்னன்னு கேக்குறாங்க ஓகே டோட்டல் மொமெண்டம் ஆஃப் தி பிஸ்டன் அண்ட் புல்லட் பிஃபோர் ஃபயரிங் இஸ் ஈக்குவல் டு அப்படிங்க கேக்குறாங்க சோ ஃபயரே பண்ணல அது ரெஸ்ட்ல இருக்கும்போது அது உந்தம் என்னமா இருக்கும் மொமெண்டம் என்னமா இருக்கும் ஜீரோவா தான் இருக்கும் எந்த ஒரு ஆக்சனுமே கிடையாது ஓகே அதனால வந்து இது ஜீரம் சுழி அப்படிங்கிறது தான் வந்து இதோட ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே இது ரொம்ப ஈஸி வாட் இஸ் தி கெமிக்கல் நேம் ஆஃப் டிடிடி அப்படினு கேக்குறாங்க அதாவது டிடிடியோட கெமிக்கல் நேம் என்ன அப்படினு கேக்குறாங்க வேதிப்பொருள் அப்படினு கேக்குறாங்க சோ டைக்ளோரோ டைஃபீனல் டைக்ளோரோ எத்தேன் ஓகேங்களா சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படினு பாத்தீனா இப்போ கொரோனா வந்திருக்கு சோ நம்ம எல்லாம் என்ன பண்றோம் அப்படினு பாத்தீனா டைன்றது காமனா எடுத்துக்கோங்க சோ டி க்கு டை தான் வரும் டைனாவே ரெண்டுன்னு அர்த்தம் ட்ரைனா மூணுன்னு அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும் சோ டை அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துரும் சோ என்ன பண்றோம் குளோரின் போடுறாங்க அங்கங்க அதுக்கு அப்புறம் ஃபீனால் போடுறாங்க ஃபினாயில் போடுறாங்க அப்படினா நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குளோரோ திருப்பி குளோரோ குளோரின் போறீங்க அப்படி நம்ம குளோரின் குளோரின் அதாவது குளோரின் ஃபீனால் குளோரின் அப்படி நம்ம நினைச்சுவோம் குளோரின் ஃபீனால் குளோரின் ஓகே இதல வந்து குழப்பமே வராது திருப்பி திருப்பி மாத்தி கொடுத்தாலும் இந்த வரிசையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க CPC ஓகே குளோரின் ஃபீனால் குளோரின் ஓகே ஈத்தேன் இப்போ DTT க்கு உங்களுக்கு அர்த்தம் கண்டிப்பா தெரியும் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க அர்த்தம் இல்ல மெமரைஸ் பண்ணிட்டுப்பீங்க ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் नेक्स्ट अब पाती वाट आर माइक्रोस्पोरम अंड एपिडेमो पाइथन माइक्रोस्पोरम एपिडेमो पाइथन यावे अब केटा सो मनिधन नोय एर्पड़तुं पूंजेगल मनिधनिन नोय एर्पड़तुं पूंजेगल अप्पडिनु आंसर अदाद डिसीज कासिंग फंगी इन मैन अप्पडिनु सोल्रांगा सो एप्पडी इदै ज्ञापकम वच्चुक्कलाम अप्पडिनु पाथीना नींग अनकोंडा 2 नेनिक्किरेन अंद मादिरि एन्न पडम पाथिरुप्पींग सो अदला पाथीना स्पाइडर पिडिच्चि ओरु बॉटल कुल्ल पोट्टु वच्चिरुप्पार अदु ओरु विनोदमान स्पाइडर सोल्लिट्टे सो अंद पडत्तै वंदु ज्ञापकम वच्चुक्कोंग सो पाइथन अप्पडिनाले ओरु मलै पाम्पु अंद मादिरि ज्ञापकम वच्चुक्कोंग सो नींग अनकोंडा अप्पडिनाम ज्ञापकम वच्चुक्कोंग सो स्पाइडर एपिडर ओके स्पाइडर ओके அந்த படத்துல ரெண்டுமே வரும் இல்லையா சோ அந்த படத்தை நீங்க பார்க்க போறீங்க சோ அந்த படத்தை பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபன்னா இருக்கும் அப்படின மாதிரி நினைச்சுவாங்க ஆக்சுவலா திகிரா தான் இருக்கும் நீங்க எங்க கான்செப்ட்க்கு வந்து அந்த ஸ்பைடர் அத ரிலேட் பண்ணிக்கோங்க ஸ்பைடர் பாம்பு இத வந்து நீங்க பார்க்க போறீங்க அது வந்து ரொம்ப ஃபன்னா இருந்த அந்த மூவி அப்படின மாதிரி நினைச்சுவாங்க ஓகே பூஞ்சைகள்
அப்படின்னு தான் ஆன்சர். ஸோ இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலேயுமே கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப இது வந்து புரிகிற மாதிரி தான் இருக்குது. ரிலேட்டடாக வந்து இந்த ஷார்ட்கட் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவல்யூஷன் இஸ் ஸ்டிமுலேட்டட் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஹார்மோனாக என்னன்னு மென்ஷன் பண்ணல, பட் தமிழில் வந்து கிளியராக கொடுத்துட்டாங்க. அண்டம் விடுபடுதலை தூண்டும் ஹார்மோன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாங்க. ஓகே, இப்போது ஹார்மோன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எச் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து ஹார்மோன் நேம். பட் இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியூட்டினைசிங் ஹார்மோன், அதாவது LUTEINI ZING. ஓகே, லுட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லூட் அப்படின்னு இருக்கிறது, இங்கே வந்து ஓவல்யூஷன்லையும் பார்த்தீங்கன்னா எல்ஏடி அப்படின்ற மாதிரி இருக்குது, லேட் லேட் அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ லேட் ஹார்மோன் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க, லுட்டினைசிங் ஹார்மோன். ஓகே ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஜிம்னோஸ்பர்மிக் பிளான்ட் கியூஸ் ருமேட்டிசம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீட்டம். ஓகே, ஜி வந்து சைலன்ஸ், ஸோ நீட்டம் சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா முடக்குவாதத்தை சரி செய்ய பயன்படும் ஜிம்னோஸ்பம் தாவரம் எது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நீட்டம் அப்படின்றது தான். ஸோ முடக்குவாதம் வந்து காலை நீட்ட முடியாது, மடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, முடக்குவாதம் அப்படின்னாவே காலை நீட்ட முடியாது, மடக்க முடியாது. ஸோ நீட்டம். ஓகே, ஜி வந்து இங்கே சைலண்ட். ஓகே, இதுக்கு வந்து ஷார்ட்கட்டே தேவை கிடையாது. ஓகே, இது உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 151வது கொஷினில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கொஷின் இருக்குது, ஆடியபிள் ரேஞ்ச் ஆஃப் ரேபிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது முயலின் செவியுன்னு ஒரு நெடுக்கம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம எப்போவுமே வந்து ஹெட்ஸில் தானே வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேபிட். ஓகேங்களா, ஸோ ரேபிட்டை வந்து நீங்கள் ஒன்று வளர்க்குறீங்க, அதை வந்து ஒருத்தவங்க வந்து சாப்பிட்றதுக்காக கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் 1000 ரூபாய் இல்லை 1,00,000 ரூபாய் கொடுத்தாலும் கொடுக்க மாட்டீங்க அதை அப்படின்னா, 1000 ரூபாய் இல்லை 1,00,000 ரூபாய் கொடுத்தாலும் கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு க்வெஸ்சன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அமாங் த ஃபாலோயிங் விச் ஒன் இஸ் நாட் அ பயோஃபர்டிலைசர், அதாவது உயிரி உரம் எது இதில் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ உயிரி உரம் எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிண்டேன் இது தான். ஸோ லிண்டேன்ன்றது லண்டன் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ ஊர் பேர் மாதிரி இருக்குது. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரைசோபியம், அப்புறம் அனபீனா. அனபீனான்றதும் அமீபா மாதிரி இருக்குது. ரைசோபியமும் வந்து ஒரு சயின்ஸ் நேம்ன்ற மாதிரி ஒரு நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஸோ அதாவது மாதிரி இருக்குது. பட் இந்த லிண்டேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊர் நேம் மாதிரி இருக்குது. ஸோ லண்டன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. நாஸ்டாக் அப்படின்றத வந்து நீங்கள் எப்படி யோசிக்கீங்கன்னா நாடா புடு இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது உங்களுக்கு மறக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிடர் ஸ்டேட்மெண்ட், அதாவது கீழ்கண்ட கூற்றுகளை கவனி அப்படின்றாங்க. இனப்பெருக்க செயல் குறைபாடு, அதாவது மலட்டுத்தன்மை, விட்டமின் கே குறைவினால் ஏற்படுகிறதா அப்படின்னு கேட்குறாங்க. மலட்டுத்தன்மை, அதுக்கப்புறம் வந்து மாலைக்கண் நோய், இது வந்து விட்டமின் டி குறைவினால் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஃபால்ஸாக தான் இருக்கும். அதாவது ஸ்டெரிலிட்டி வந்து விட்டமின் கே வந்து டிஃபிஷியன்சியாலையா அப்படின்றாங்க. ஸோ நைட் பிளைண்ட்னஸ் வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சியாக. ஸோ விட்டமின்ஸ்லேருந்து குவெஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், விட்டமின்ஸை ஞாபகம், அதோட டிஃபிஷியன்சியை ஞாபகம். ஸோ அந்த டாப்பிக்கை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில். அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டெரிலிட்டி பார்த்தீங்கன்னா விட்டமின் டி டிஃபிஷியன்சியால் ஸ்டெரிலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ டிஃபிஷியன்சியால் வர்றது வந்து நைட் பிளைண்ட்னஸ். ஓகேங்களா, ஸோ ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த வால் விச் ரெகுலேட் த பிளட் ஃப்ளோ ஃப்ரம் ரைட் வென்ட்ரிக்கல் டு த பல்மனரி ஆர்ட்ரி, அதாவது வலது வென்ட்ரிலேட்டரிலிருந்து அதாவது இதே கீழறை அப்படின்னு சொல்லுவாங்க, நுரையீரல் தமனிக்கு ரத்தம் செல்வதை ஒழுங்குபடுத்தும் வால்வின் அடைப்பான் பெயர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து பிறைச்சந்திர வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பிறைச்சந்திர அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்படிதானே சொல்லுவாங்க. ஸோ செமி லூனா வால்வ் அப்படின்னு சொல்லலாம், செமினாவே ஆஃப். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு எப்படி அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு ட்ராயிங் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்டை தானே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ரைட் ஹேண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஆர்ட் அப்படின்றது நீங்கள் வந்து ட்ராயிங் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆர்ட்ஸ் ஃபைன் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன் ஆர்ட்ஸ் வரையும்போது சின்ன வயசில் என்ன பண்ணுவீங்க முக்காசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு புல், ஓகேங்களா, புல் இதில் வரைவீங்க. அதுக்கப்புறம் மூணு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி வரைவீங்க, புல் மூணு இந்த மாதிரி, மலை இந்த மாதிரிலாம் வரைவீங்களே. ஸோ புல் மூணு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ
புல் மூன்ன்றதை வந்து நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தீங்க, ஃபுல் மூன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரைட்டு, ஸோ ரைட்டில் தான் வந்து நீங்கள் வருவீங்க இல்லையா, ஸோ ரைட் வென்ட்ரிக்கல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. புல் மூணு வந்து வரிவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த புல் மூனை வந்து நீங்கள் செமி லூனார் வால்வு அந்த மாதிரி. செமி லூனார்னால் என்னென்னா நிலாதான் லூனார் சொல்லுவாங்க. ஸோ செமினா பாதி, ஃபுல் மூனுக்கு ஆப்போசிட் என்ன பாதி மூணு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்க. மேட்ச் த ஃபாலோயிங்கில் பார்த்தீங்கன்னா கிளைகாலிசிஸ் சைக்ளோபிளாசத்தில் நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராப் சுழற்சி, இது வந்து பைருவிக் அமிலம் ஆக்சிஜனேற்றம். ஓகேங்களா, பைருவிக் அமிலம், பைருவிக் ஆசிட் ஆக்சிஜனேற்றம், ஆக்சிடேஷன். ஓகே, அந்த ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கடத்தல் சங்கிலி. ஓகே, எலக்ட்ரான் கடத்தல் சங்கிலி வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிபிக்கள் உருவாகின்றது. ஓகேங்களா, ஸோ ஏடிபிக்கள் உருவாகின்றது. அதுக்கப்புறம் நொதியல் அப்படின்னா என்னென்னா ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷன் வந்து ஆக்சிஜன் பயன்படுத்தவில்லை, ஆக்சிஜன் பயன்படுத்தவில்லை, இதான் வந்து இதுக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ரி லித்தியம் அயான் எல்ஐ, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நிறைய பேட்ரிஸ் வந்து எல்ஐ அப்படின்ற மாதிரி பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேட்ரிஸ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நேம் த பேட்டரி தட் ஷட் டவுன்ஸ் ஓவர் ஆன் ஹீட்டிங் அண்ட் ரீஸ்டார்ட்ஸ் வென் த டெம்பரேச்சர் பிகம்ஸ் கூல்ஸ். ஓகே, ஸோ பேட்ரி வந்து ஓவராக ஹீட்டாக இருக்கும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது, ஷட் டவுன் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது அந்த டெம்பரேச்சர் லோ ஆன பேருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம். ஓகே, ஸோ அது பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட்லாம் எதுவும் இப்போதைக்கு ஆராய வேணாம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது பேசிக்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். ஓகே, இது அப்படின்றத பதிவாக்கலாம். இது லித்தியம்னாவே என்னது, ஹீட் ஆகுது, ஹீட் ஆகும்போது அது வந்து சார்ஜ் அது ஷட் டவுன் ஆகிடுது, அது வந்து அதுவே வந்து டெம்பரேச்சர் கூல் ஆகும்போது அது ரீஸ்டார்ட் ஆகிடுது. ஓகே, இந்த சிம்பிளாக மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது மின்கலம் வெப்பம் உயரும் போது இணைப்பு துண்டிக்கப்படுகிறது, குளிர்ந்த நிலையில் மீண்டும் இயங்க தொடங்கும், அது என்ன அப்படின்னா லித்தியம் அயனி. ஓகே, தமிழில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த கொஷின் பேப்பரோட லாஸ்ட் சயின்ஸ் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் மெடிசன் இஸ் நோன் அஸ் அ குவீன் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ குவீன் ஆஃப் ட்ரக்ஸ், ராஜா ஆஃப் ட்ரக்ஸ் இல்லை, ஸோ குவீன் ஆஃப் ட்ரக்ஸ் தான் கேட்டுருக்காங்க. பென்சிலின் தான் வந்து ஆன்சர். ஓகே, பென்சிலின். ஓகே, பென்னு, ஸோ குவீனு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஷார்ட்கட்டே தேவையில்லை, எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும். ஸோ இதே போல் வந்து ஒவ்வொரு குரூப் ஃபோர் வந்து நம்ம இது 2016, 17, 18 அந்த மாதிரி வந்து ஒரு 5 இயர்ஸ் கொஷின் பேப்பர் வந்து வெறும் சயின்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பாலிட்டி அப்படின்ற மாதிரி பிரித்து வீடியோஸாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கான்செப்ட்ஸை வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, கான்செப்ட்ஸை வந்து தனியாக வீடியோ பார்த்துக்கலாம். ஓகே, கொஷின் பேப்பர் தனியாக, கான்செப்ட்ஸ் தனியாக பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.